எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்கேன் இந்த படத்துல ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட், த்ரில்லருக்கு மேல த்ரில்லர்னு பயங்கரமா நம்மள மிரட்டி எடுத்து படத்தோட கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க. பாருங்க இன்னொரு ட்விஸ்ட், அது அன்பிலீவபிளா இருக்கும். சோ நாம இன்னைக்கு பார்க்க போற படம் குமான் தங். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இறந்து போன தான் மகனை திரும்பவும் இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வர முடியாதான்னு ஏங்குற தாய் அதுக்காக பயங்கரமான ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறா. தன் மகனோட அஸ்திய அதை ஒரு டப்பாக்குள்ள அடைச்சு அந்த டப்பாவோட சுத்திட்டு இருக்காவ திரும்ப தன் மகனோட ஆத்மாவை இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வந்தாலா இல்லையாங்கிறது அந்த கதையோட ஒன்லைனா. This is Tamil Local Candy. I'm Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக்ஸும் பண்ணுங்க. வீட்ல இருக்க ஒரு டென்ட்ல ரெண்டு குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க பழங்கால கதைகளை அந்த டென்ட்ல படுற நிழல வச்சு ஒரு கதை அம்சமும் மாத்தி அதை விளையாண்டுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கருப்பு உருவம் அந்த டென்ட்டுக்குள்ள நுழைய ரெண்டு பேரும் பயந்து பயங்கரமா அலற, அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மான்னு தெரிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷமா, அம்மா அம்மா எங்க கூட இந்த டென்ட்ல இன்னைக்கு இங்கவே தூங்குறீங்களா அப்படின்னு அவங்க ஹாப்பியா பேசிட்டு இருக்க அந்த தருணத்தை நினைச்சபடி இந்த படத்தோட கதாநாயகி ஒரு படகுல சோகமா கையில அந்த டப்பாவோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல அவங்களோட பொண்ணான கேட்டி இருக்கா. படகு போயிட்டு இருக்கும் போது அந்த நதியோட ஓரங்கள்ல நிறைய கடைகள்லாம் இருக்கும். அதுல ஒரு கடையில யானை பொம்மைய பாத்துட்டு கேட்டியோ அம்மா எனக்கு இதை வாங்கி கொடுத்தாலே கொடுங்க அப்படின்னு பயங்கரமா அடம் பிடிச்சி அவங்கள தொல்ல பண்ண கடைக்கார அம்மாவும் 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்ன உடனே நான் அப்புறமா வாங்கி கொடுக்குறேன்னு ஹீரோயின் சொல்ல அதையும் கேட்காத கேட்டி பயங்கரமா அடம் பிடிச்சி அம்மா கையில இருந்த அந்த டப்பாவை தள்ளி விட்டுறான். அது கீழே விழுந்த உடனே அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. பெத்த பொண்ணு கூட பார்க்காம பயங்கரமா திட்டிறான். ஏன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் மேல அவளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. தன்னோட மகன் அவனோட ஆஷஸ் அதுக்குள்ள இருக்குன்ட்டு அதை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மனசு மாதிரி டக்குன்னு அந்த யானை பொம்மையை வாங்கி கொடுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கரையொதுங்கினதுக்கு அப்புறம் சாயின்னு ஒருத்த இவள கார்ல பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த சமயத்துல கிளாரா நீ எதுக்கு கவலைப்படாத, எங்க ஊருக்கு வந்திருக்கல்ல, இங்க உன் மனசுல இருக்க பாரங்கள்லாம் இறக்கி வச்சுட்டு நீ நிம்மதியா திரும்பி போ போகும்போது இவங்களும் அங்க இருக்க தோட்டத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு பாட்டிமா வந்து நோ 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 அந்த பூவை மட்டும் பறிக்காதீங்க, அது பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கும் ஆனா பயங்கர டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா தானே நீ உன்னை போட்டோல பாக்கும் போது நீ வேற மாதிரி இருந்த ஆனா நேர்ல பாக்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சாய் மா அவங்க கிட்ட எல்லாம் அப்படி பேசாதீங்க அப்படின்னு அம்மா கிட்ட வந்து குசு குசுன்னு சொன்ன உடனே ஏய் இருடா எனக்கு எப்படி பேசுறதுன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவங்க சமாளிச்சுட்டு உன்னோட பேர் கேட்டி தானே, அதுவும் தெரியுது பாரு ஒரு சின்ன கோவில் மாதிரி அதுல இந்த உலகத்தை தெரியும் நல்லா இருக்குன்னு சொல்றா. அதுக்கப்புறம்
சாரா எனக்கு ஒரு சின்ன விஷயத்த கிளாரிஃபை பண்ண, என் பையனை எப்படி பார்த்தா எங்க பார்த்தா அப்படின்னு டக்குன்னு சாயோ அம்மா நான் இங்கிலீஷ் கிளாஸ்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்ன நீ சும்மாடா, நீ சில விஷயங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிடுவேன், பட் நான் அதை அவ வாயால கேட்கணும். சொல்லு கிளாரா எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு. நான் ஒரு டீச்சர், இங்கிலீஷ் கிளாஸ் ஆன்லைன்ல இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிற டீச்சர். உங்க பையன் ரொம்ப பெஸ்ட், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதுல இருந்து பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணோ இங்க யானைகள்லாம் நிறைய இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, இங்க யானைகள்லாம் நிறைய இருக்கு, ஏன் பிலிப்பைன்ஸ்ல யானைகள் இல்லையா அப்படின்னு அந்த பாட்டி கேட்டோடனே, இருந்துச்சு, மாலின்னு ஒரு யானை இருந்துச்சு, அது கேன்சர் வந்து இறந்து போனதுனால அதுக்கப்புறம் எந்த யானையும் இல்ல, எனக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோட ஹீரோ அந்த கேப்ல, நானும் இவங்க கூடவே பிலிப்பைன்ஸ் போலான்னு இருக்கேமா அப்படின்னு அம்மா கிட்ட சொன்ன உடனே, என்னடா இங்க இல்லாதது பிலிப்பைன்ஸ்ல என்ன அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, வாங்க நிறைய பீச்சஸ் இருக்குமா நீ கூட வாயே அப்படின்னு சொன்னோட, தாய்லாந்துல இல்லாத பீச்சாடா, ஈவன் பிலிப்பைன்ஸை விட இங்க இருக்க பீச் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி, எனக்கு சாப்பிட்டது போதும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல ஈவனோ ஒரு கப் டீ எடுத்துட்டு போய் அம்மாவை கன்வின்ஸ் பண்ண பாக்குறான், அம்மா நீங்க யோசிக்கிறது கரெக்ட், நான் கிளாரா கூட பிலிப்பைன்ஸ் தான் போக போறேன், அதுக்காக தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோட, என்னடா சொல்ற நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறியா, நீ பேசுறத வச்சு பார்த்தா அப்படிதான் தோணுது அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாமா அப்படின்னு சொன்னோட அம்மாவுக்கு சமக்கம் வந்துருது, என்ன இன்னமும் அவ இறந்து போன தன் குழந்தையோட சாப்பிட கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா, அவ உன்ன நல்லா பாத்துக்க மாட்டா, நீ அவளை நல்லா பாத்துப்ப அதுல கான்பிடன்ட் இருக்கு, அவ தன்னோட பொண்ணு கூட நல்லா பாத்துக்க மாட்டா, அவளுக்கு இறந்து போன ஐசாக் மேலதான் ஆசை, நீ பைத்தியக்காரத்தனம் பண்ற, முதல்ல அவங்க இங்க இருந்து போக சொல்லு அப்படின்னு சொன்னோட, இல்லம்மா இன்னொரு ரெண்டு நாள் இருப்பாங்க, அவங்களுக்கு மனசுல 1000 கவலைகள் இருக்கு, குழந்தை வேற எலிபென்ட் சாஞ்சுரி போகணும்னு சொன்னா அங்கெல்லாம் கூட்டிட்டு போகணுமா, அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம், அம்மாவுக்கு அதுல உடன்பாடே இல்ல, கோபமா பேசிடுறாங்க. மறுநாள் காலையில அந்த பாட்டிமாவோ ஹீரோயின் கிட்ட வந்து, நேத்து நைட் உங்ககிட்ட டின்னர்ல கொஞ்சம் கோபமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிட்டேன், அதனால நீ மனசுல எதுவும் வச்சுக்காத அப்படின்னு அவகிட்ட சாரி கேட்டுட்டு நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல உன் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, இவ்வளவு பிளாஷ்பேக் சொல்றா, இவ இங்கிலீஷ் டீச்சரா இருக்கிறதுனால ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது குழந்தைங்க ரெண்டு பேரும் ஸ்விமிங் பூல்ல குளிக்க வாங்குமா அப்படின்னு அடம் பிடிக்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் போய் குளிங்க அப்படின்னு அவங்களுக்கு அங்க இருக்க நீச்சல் குளத்துல குளிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறா, அவங்க குளிக்கிறதையும் பார்த்து ரசிக்கிறா, அப்ப கூட குழந்தைகள் வாங்குமா வாங்குமான்னு கூப்பிடுதுகள், ஆனா அவளுக்கு வர்க் இருக்கிறதுனால அதை பார்க்க ஆரம்பிச்சிடறா. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு அங்க இருக்க பால்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பால் மட்டும் ஸ்விமிங் பூல்ல இருந்து வெளியில விழுந்து அது காத்துல அடிச்சுட்டு வேற பக்கமும் போயிடுது, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன்டா தம்பி அப்படின்னு ஐசா கிட்ட கேட்டி சொல்லிட்டு பால் எடுக்க போயிடறா. இவளும் ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா தம்பி மட்டும் குளிச்சிட்டு இருக்கான், எங்க போனா அவ அப்படின்ட்டு கோபத்துல கீழே வந்தவ, அக்கா எங்கடா அப்படின்னு கேட்ட உடனே, அக்கா பால் எடுக்க போயிருக்கமா அப்படின்னு சொன்ன, இவளும் கேட்டி கிட்ட ஓடி வர, அப்ப ஒரு கார் பயங்கர ஃபாஸ்டா அவளை கிராஸ் பண்ணி போக ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது, ஆனா கேட்டி அதை கவனிச்சுதான் அந்த பக்கமே நின்னுட்டு இருப்பா, இவ ரோட கிராஸ் பண்ணி போய் கேட்டிய கண்ணா அப்படின்னு திட்டிட்டு அதே இடத்துல, எப்படி நீ உன் தம்பிய விட்டுட்டு வருவேன், நான் உன பாத்துக்க தானே சொன்னேன், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு அவளை பிடிச்சி அங்க திட்டிட்டு இருக்கும் போது, இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல்ல ஆல்ரெடி அவன் நிறைய முறை தண்ணிய குடிச்சிருப்பா, சோ அதனால நீச்சல் குளத்துல முழுகியே இறந்து போயிடுறாங்க. இந்த கதையை அந்த பாட்டிமா கிட்ட சொன்னோன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்து இவங்க பிளான் பண்ண மாதிரி எலிபென்ட் சாஞ்சுரிக்கு போயிருக்காங்க, எலிபென்ட்ல ரைட் போகணும்னு யானை மேல எல்லாம் ஏறி உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சீன்ல ஹீரோயின் மட்டும் தனியா அங்க இருக்க மார்க்கெட்ல நின்னுட்டு இருப்பாங்க, அப்போ அவ எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவ பக்கத்துல மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு லேடி உட்காந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பா, அவங்களோட சிரிப்பு இவளோட கனவை கலைக்க என்ன ஏதுன்னு டக்குன்னு திரும்பி பாக்குற அந்த பாட்டிமாவோ உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு பாக்கெட்ல இருக்கிற காசை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்கும் போது, காசை வாங்கின அந்த பாட்டிமாவோ, எனக்கு தெரியும் நீ உன்னோட குழந்தைய இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரியும், நானும் அப்படிதான் அப்படின்னு அந்த பாட்டிமா கையில ஒரு துணிமணி வச்சிருக்காங்க, அதை ஓபன் பண்ணி காமிச்ச உடனே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது, ஏன்னா அது ஒரு மரப்பாச்சு பொம்மைங்க பாக்குறதுக்கே கோரமா இருக்கு. அந்த பாட்டிமாவோ இங்க பாரு உன்னோட குழந்தைய உன்கிட்ட திரும்ப கொடுக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு கக்க பக்கம்னு சிரிச்சுட்டு அவ கையில வச்சிட்டு இருக்க அந்த அஸ்தி டப்பாவை புடுங்கிட்டு ஓட இவளும் துரத்திட்டே ஓடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவளால நடக்க கூட முடியல, பொறுமையா நடந்து போய் ஒரு காட்டை ரீச் பண்ற. அந்த காட்டுல ஒரு சின்ன பாலம் இருக்கு, அந்த பாலத்துல அந்த பாட்டிமாவோ கையில அவங்க வச்சிருந்த பொம்மையும் இவளோட அஸ்தியும் வச்சுக்கிட்டு வா வா அப்படின்னு கூப்பிட்டு திரும்பவும் கக்க பக்கம்னு சிரிச்சுட்டு அவளை அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பாட்டிமா கூட ரெண்டு மத போதகர்கள் நிக்கிற மாதிரி இருக்கு, அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு மாந்திரிகம் செய்யற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போன உடனே அங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கண்ணால எக்ஸ்ப்ளோர் பண்றா, பயங்கர கொடூரமா இருக்கு, எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க, அதுல பாக்குறதுக்கு மாங்க்ஸ் மாதிரி சாமியார் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க, ஆனா அங்க நடக்கிறதோ குமான் தாங்குன்ற ஒரு பூஜைங்க. எப்படி எப்படி என் பையனை திரும்பவும் இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வர போறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே, நாங்க கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த வயசான பாட்டிமா தான் கையில இருக்கிற அந்த மரப்பாச்சி பொம்மைய அங்க இருக்க சாமியார் கிட்ட கொடுத்த உடனே, இங்க பாருமா இந்த மரபொம்மை இனிமே உன் குழந்தையா மாறப்போகுது, அதுக்கு உன் கையில இருக்க அஸ்தி எடுத்து இந்த பானைக்குள்ள இருக்க நெருப்புல கொட்டு அப்படின்னு சொன்னோட ஹீரோயினும் அதே மாதிரி பண்றா. அதுல இருந்து வந்த போக அந்த பொம்மையில படுது ரத்த காணிக்கையும் கொடுக்குறா, அத ஒரு மந்திரம் எல்லாம் போட்டு துணியில சுத்தி அவ கையில கொடுத்து, இதுதான் உன்னோட குழந்தை, இந்த குழந்தைய நீ பத்திரமா உன்னோட குழந்தை மாதிரியே பாத்துக்கணும், இந்த
குழந்தைக்கு நீ கரெக்டான நேரத்துல ஆஃபரிங் பண்ணணும். உன்னோட குழந்தைக்கு என்னென்ன செல்லம் கொடுப்பியோ, பாசம் கொடுப்பியோ, மரியாதை கொடுப்பியோ எல்லாத்தையும் கொடுத்து இந்த குழந்தைக்கு ஸ்வீட்டும் ஜூஸும் படைக்கணும். அதை ரொம்ப விரும்பி சாப்பிடும். இல்ல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்க கூடாது. இந்த குழந்தைய நீ எக்காரணத்தை கொண்டு வெறுக்க கூடாது. கண்டிப்பா நீ இழந்த உன்னோட குழந்தை திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுத்தோடனே அதையும் அவ கேர்ஃபுல்லா எடுத்துட்டு வந்து சாயோட வீட்டுல வச்சிடறா. அங்க இருக்க பூஜையில அதை வச்சுட்டு பூஜை பண்ணி படையெல்லாம் போட்டுட்டு இருக்க சமயத்துல சாயோட அம்மாவும் வந்துடுறாங்க. அங்க இருக்கிற இந்த மரப்பாசி பூமியை பார்த்துட்டு ஷாக் ஆகி, என்னமா இது, என் வீட்டுக்குள்ள குமரன் தங்க கொண்டுட்டு வந்து வச்சிருக்க, யாரை கேட்டு நீ இதை எடுத்துட்டு வந்த அப்படின்னு. மா கோச்சுக்காதீங்க, நான் ஒரு பிரீஸ்ட சந்திச்சேன், அந்த பிரீஸ்ட் எனக்கு இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவும் அந்த பொம்மையை உத்து பார்த்துட்டு, இது பிரீஸ்ட் எல்லாம் கொடுத்தது இல்லம்மா, இது மாந்திரிகம் பண்ணப்பட்ட ஒரு மரப்பாச்சி பூமை, இதுவும் குமான் தங்க தான், ஆனா இது கெட்ட வழியில வந்தது, இது உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் குழந்தை கூட இருக்கிற மாதிரிதான் இருக்கும், ஆனா இது கெட்ட சக்திகளை இழுக்க கூடியது, இது நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு நீ நடந்துக்கிறத பொறுத்துதாமா இருக்கு. நான் அலோவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்க விரும்புறேன், உன் பையன் இறந்து போகும்போது அமைதியான சாவதா மேற்கொண்டானா இல்ல கொடுமையான சாவு மேற்கொண்டானா அப்படின்னு கேட்க, அப்பதாங்க ஒரு ட்விஸ்ட், ஹீரோயின் பிளாஷ்பேக் திரும்பவும் நினைச்சு பாக்குறா. ரெண்டு குழந்தைகளும் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிருக்கும் இல்லையா, அப்ப கேட்டி பால் எடுக்க போயிருப்பா இல்லையா, இவனும் இங்கிலீஷ் கிளாஸ் முடிச்சுட்டு கீழே வந்தவ அந்த பையன் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கும் போதே அம்மா நான் மேல வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பான். அதையும் கேட்காம கேட்டிய பாக்குறதுக்கு ஓடி போய் அவளை பார்த்தவ அங்கேயே அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கும் போது பின்னாடி எப்படியோ கரையேறி வந்த ஐசா ரோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்காம டக்குன்னு கிராஸ் பண்ண அந்த நேரத்துல ஒரு கார் பாஸ்டா வந்து அவனை அடிச்சு தூக்கிடுது. ஆல்மோஸ்ட் அவனுக்கு கோரமான சவுதாங்க நடந்திருக்கும். ஆனா இந்த பாட்டிமா கிட்ட அவங்க அமைதியா இறந்து போனான் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. அவங்க கிட்ட எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அந்த குமான் தங்க அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணிடுறா. அடுத்து கேட்டி தனியா தூங்கிட்டு இருக்கும் போது அவளோட யானை பொம்மை கீழே விழுந்துருது. அவளுக்கு நல்லா தானே நம்ம யானை பொம்மையை வச்சிருந்தோம், எப்படி கீழே விழுந்துச்சுன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு அதை கீழே இருந்து எடுத்து திரும்பவும் மேல வச்சு அதுக்கு போர்வெல்லாம் போத்தி விட்டா அந்த பொம்மை கூட தூங்கிட்டு இருக்க சமயத்துல இவளோட அம்மாவோ ஐசாக் ஐசாக்னு ஒரு ரூம்ல நின்னு அவன் வரமாட்டான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு ரொம்ப ஃபிஷியா இருக்கு, ஏன்னா இந்த பில்லோல படுத்திருப்பா, திரும்ப பார்த்தா பக்கத்து பில்லோல படுத்திருப்பா. இப்படி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அவ பொம்மையை யாரோ இழுக்க அதை பார்த்தவோ பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண அவங்க அம்மாவும் சாயும் அந்த இடத்துக்கு ஓடி வந்து என்ன ஏதுன்னு பார்க்கும் போது யாரோ இந்த ரூம்ல இருந்தாங்க, என்னோட பொம்மையை இழுத்தாங்க, அம்மா அம்மான்ட்டு பயங்கரமா அதை தேம்பி தேம்பி அழ சாய்க்கு ஒண்ணுமே புரியல. அப்போ வேற யாராவது திருட வந்திருப்பானோ அப்படின்ட்டு வீட்டோட பேஸ்மெண்ட்ல அந்த பாட்டிமா கார்டனிங் பண்றதுக்காக நிறைய டூல்ஸ் எல்லாம் மாட்டி மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த டூல்ஸ் இருக்க இடத்துல யாராவது ஒளிஞ்சிட்டு இருக்காங்களான்ட்டு இவனும் பொறுமையா போய் பாக்குறாங்க. அந்த நேரத்துல திடீர்னு இந்த மியூசிக் பாக்ஸ்ல சவுண்ட் வரும் இல்லைங்களா, அது மாதிரியான சவுண்ட் வர என்ன ஏதுன்னு பார்த்தா ஒரு மியூசிக் பாக்ஸ் கீழே கிடக்கு. அதை எடுத்து அவன் கையில பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்து என்னடா பண்ற, இந்த ராத்திரியில இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அம்மா கேட்டி திடீர்னு தூக்கத்துலேருந்து கத்த ஆரம்பிச்சா, யாரோ வந்து அவ பொம்மையை எழுத்துட்டதா, அவ பொலம ஆரம்பிச்சா, அதனாலதாம்மா யாராவது இருக்காங்களான்னு பாக்க வந்தேன். டேய் நீ அவங்களுக்காக ஃபீல் பண்றது எனக்கு புரியுதுரா, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் அவளோட ப்ராப்ளம அவ சால்வ் பண்ணவே இல்ல, அவளே பிரச்சனையில இருக்கா, அந்த பிரச்சனையில நீயும் போய் மாட்டிக்கிட்டேனா உனக்கு நிம்மதி போயிடும், எப்பவுமே அம்மா உனக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னு நினைக்கிறவ, இது என்ன கையில வச்சிருக்க, இதை என்கிட்ட கூடு, இதெல்லாம் நீ வச்சுக்க கூடாது அப்படின்னு அதை புடிங்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஏரியில தூக்கி போட, அதே சமயத்துல வெளியில இந்த பாட்டிமா சோல் ப்ரொடெக்டர்னு ஒரு சின்ன வீடு கட்டி அதுல சாமியை வச்சு வழிபடுவாங்க இல்லையா, அங்க படைக்கப்பட்டிருந்த ஜூஸ் ஒண்ணு கீழே டமால்னு விழுகுது. அவனும் பேசாம போய் தூங்க ஆரம்பிக்கிறான். நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு கெட்ட ஆவி நுழைஞ்சிருச்சு, அதோட சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோ படுத்துட்டு இருக்க தலைக்கு மேல அந்த ஆவி நின்னுக்கிட்டு அப்படியே அவனை தொட்டு பார்த்தது, திடீர்னு அவனோட கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்குவான். அவன் உயிருக்கு போராடி பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த கைகளை எடுத்து விட்டோன்னு அந்த இடத்துல இருந்து அந்த பேய் போன மாதிரி இருக்குங்க. இவனு தூக்கத்துல இருந்து எழுந்தவன் பின்னாடி திரும்பி திரும்பி பாக்குறான், யாருமே இல்ல, ஆனா அவனுக்கு ரத்த வாமிட் மாதிரி வருது, அதுல எலும்பு மண்டோடு ஏதோ ஒரு சின்ன உருவம் வந்து கீழே விழ அதை பார்த்தவன் அப்படியே பெட்ஷீட்ல போட்டுட்டு எழுந்து பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்துறான். அப்படியே அவன் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் அவன் கண்டதெல்லாம் கனவு. இவங்க அம்மா சொன்ன மாதிரி அவ அந்த குமான் தங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சதுல இருந்து வேற ஏதோ ஒரு ஆத்மா பூதாகரமா கிளம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த குழந்தையோ பயங்கரமா வருத்தப்பட்ட, அம்மா ஐசாக்கு என் மேல கோபமா அப்படின்னு கேட்டு புலம்புறா. இல்லடா தங்கம், அது மாதிரி எதுவும் இல்ல, ஐசாக்கு உன் மேல கோபமே இல்ல அப்படின்னு அவளை ஆசுவாசப்படுத்தி தூங்க வைக்கிறா. அடுத்து ஒரு தட்டுல சாக்லேட்ஸ் ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த குமான் தங்குக்கு ஆஃபரிங் பண்ணிட்டு ஐசாக் அம்மா பாக்க வரமாட்டியாடா அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பா. தீர்ந்து உங்களோட பின்னாடி ஐசாக் அப்படியே கோரமான உருவத்துல உள்ளயே பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கும். அதை ஃபீல் பண்ண டக்குன்னு திரும்பி பாக்குறா, அவன் காண போயிடுறாங்க. அந்த நேரத்துல வெளியில உட்காந்துட்டு இருக்க பாட்டிமாவும் தான் பயங்கிட்ட பாருறா, குமான் தங்க கொண்டுட்டு போய் கோயிலே வச்சிட்டு சொல்ல, அவள சும்மா நம்ம வீட்டுல வச்சிட்டு இருந்தா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும் போது திரும்பவும் அந்த பூஜை ரூம்ல காட்டுறாங்க. சாக்லேட் கவர் எல்லாம் தானாவே அப்படியே பிரியுது. திரும்ப வெளியில இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறாங்க. அம்மாடி நீ மந்திரமணி கொண்டு வந்து எங்க வீட்டுல வச்சிருக்க இல்லையா, அதை கொண்டு போய் கோயில வை அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே, இல்ல நான் ஐசாக்க பார்த்த, அவன் கிட்டக்கு வந்தான், குமான் தங்க கெட்டது கிடையாது, கெட்ட
ஆத்மா வரல அப்படின்னு சொன்னா, இங்க பாருமா வந்தது ஐசாக்கா இல்ல வேற ஏதாவதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த தாய்மை உணர்ச்சி இருக்கே அது வேற மாதிரிமா, எல்லாத்தையும் தன் பிள்ளைங்களாவே நினைக்கும், அதனால நீ இதை வீட்டுல வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, அவதான் சொல்றா இல்லம்மா ஐசாக்க பார்த்தேன்ட்டு, அவளோட சந்தோஷத்துக்காக அது இருக்கட்டுமே அப்படின்னு சாய் சொல்லவும், இல்லப்பா நான் ஒரு கதை சொல்றேன். இந்த ஊர்ல அப்படிதான் ஒருத்தர் குமான் தங்க பூஜை பண்ணி வீட்டுல கொண்டு வந்து வச்ச கொஞ்ச நாள்ல அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே வலியாயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, திரும்பவும் பூஜை ரொம்ப காட்டுறாங்க, இந்த குட்டி பொண்ணு ஓடி போய் அங்க வச்சிருந்த சாக்லேட்டை ஆசை ஆசையா பிடிச்சு சாப்பிட்டுறா, சாப்பிட்டவளுக்கு திடீர்னு வாமிட் வர மாதிரி இருக்கு, அப்படியே வாந்தி எடுக்கிறா, ரத்த வாந்தியா வருது, திரும்பவும் வாய்க்குல இருந்து என்னமோ இருக்கேன்ட்டு எடுத்தா பல்லெல்லாம் வெளியில வருதுங்க. அதை பார்த்து மிரண்டு போனவ வெளியில ஓடலான்னு ட்ரை பண்றா, கதவு படார்னு சாத்தமா, இன்னொரு கதவு திறந்துருக்கும் அது வழியாவும் வெளியில தப்பிக்க பாக்குறா, அதுவும் படார்னு சாத்திக்குது. இவ இந்த பூஜை ரூம்ல அடப்பட்டு பயந்து போய் அம்மா அம்மா அம்மான்னு கத்தி கூச்சல் போட அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, என் கையில ரத்தம், என் கையில ரத்தம் அப்படின்னு காட்டினோட அவ கையில எந்த வித ரத்தமும் இருக்காது, ஆனா கீழே கிடக்குற சாக்லேட் கவரை பார்த்துட்டு, நீ என்ன பண்ண இங்க இருக்கிற சாக்லேட் எடுத்து சாப்பிட்டியா அப்படின்னு பொண்ண கண்ணா பின்னு திட்டின உடனே, அதை பார்த்த சாய்க்கு என்னது தான் பொண்ணை இப்படி திட்டுறாளே அப்படின்ட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் இப்படி அவளை திட்டுற, இந்த சாக்லேட்னால தானே ப்ராப்ளம், இந்த சாக்லேட் எடுத்து நான் வெளியில போடுறேன் அப்படின்ட்டு சாய் அந்த சாக்லேட்டை எடுக்க போக, இவளுக்கு செம்ம கோவம் வந்து அவனை பிடிச்சி இழுத்து, இது அவளுக்கு கிடையாது ஐசாக்கு, அதை எப்படி நீ தொடலான்னு பொழிச்சுன்னு ஒரு அறவிட்டவ, பொண்ணை வெளியில போ அப்படின்ட்டு புடிச்சிட்டல்ல அந்த பாட்டிமாவோ குமான் தங்கோட ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, சாய் கிளாராவை பார்த்து, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாதா அப்படின்னு சாய் கிளாரா கிட்ட சண்டை போட வர, அதை பார்த்த அவங்க அம்மா எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க, அடுத்து இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, அவ தரையில படுத்தபடி அந்த மரப்பாச்சு பூமியை கையில வச்சுட்டு கையை ஏதோ நோண்டிட்டே இருக்காங்க. கேட்டியோ பேஸ்மெண்ட் கீழே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்க, இவனோ எப்ப அவ வெளியில வருவான்னு கதவு கிட்டே காத்திருக்கான். பொறுமையா இருந்தவ கதவை தட்டி தட்டி பாக்குறான், பட் கிளாரா வெளியில வந்த மாதிரி இல்லங்க. கேட்டி தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது விருட்டு விருட்டுன்னு ஏதோ ஒரு உருவம் எங்கே அங்கேயும் ஓட, அவ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பயந்துடுறா. இந்த பக்கம் ஹீரோயின் தனியா படுத்துட்டு அந்த ரூம்ல கையில ஏதோ நோண்டிட்டு இருந்தா இல்லையா, அவளோட நகங்கள் கையோட தனியா வந்தத அவ ஃபீல் பண்ணி பாக்குறா, கையில ரத்தமா இருக்கு. டக்குன்னு அவ எழுந்து உட்காரும் போது அந்த நகங்கள்லாம் கரெக்டா இருக்குங்க, கையில பிளட்டே இல்ல. இந்த பக்கம் கேட்டியோ யாரோ நம்மள கிராஸ் பண்ணி போனாங்களேன்னு தேடிக்கிட்டே நிக்கிறா, பட் ஒரு சின்ன குழந்தையோட உருவங்கிறதுனால நின்று நிதானமா என்ன ஏதுன்னு பார்த்தா, அவளுக்கு பின்னாடி ஐசாக் வந்து நிக்க, அவனும் சிரிச்சுட்டு அவளை ஒரு தடவை தொட்டுட்டு ஓடும் போது இவளுக்கு விளையாட்டு ஞாபகம் வந்து அவங்க கூட நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோ ஃபெடப்பானவன் ஒரு பால்கனி மாதிரி இருக்கு, அங்க உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஐசாக் அவகிட்ட விளையாட்டு கொடுத்துக்கிட்டே பொறுமையா இந்த செடியெல்லாம் வெட்டுற கத்திரிக்கோள் தூங்கிட்டு இருக்கும், அதுக்கு கீழே கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிடறான். அந்த சிஸ்டரும் அவளோட தலையில விழற சமயம் நல்ல வேலையா சாய் அந்த இடத்துக்கு வந்து அவனை கூட்டிட்டு போயிடுறான். இந்த பக்கம் சாய் கேட்டிக்கிட்ட, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டோட, நான் ஐசாக் கூட விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நான் யோசிச்சுட்டு நான் ஐசாக்க பாக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, அவளோ கண்டிப்பா பாக்க முடியும் அப்படின்னு கேட்டி சொன்ன உடனே, இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோயின் எழுந்து உட்காந்து தன்னோட கைகளை பார்த்தவ கண்ணு மூடி பழசு நினைச்சு பாக்குறாங்க. இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் 10:00 உட்காந்து வீட்டுல விளையாடுவாங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வர பக்கத்துல இருந்த ஐசாக் தலையில யதார்த்தமா கை வைக்கும் போது கையெல்லாம் ரத்தம். அப்போ ஐசாக் அம்மாவை பார்த்து, அம்மா இதுக்கு காரணம் நீங்க தாமா அப்படின்னு சொல்ல, இவளுக்கு தூக்கி வாரி போடுது. அதை நினைச்சபடி அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. இவளோட பின்னாடி உண்மையாவே ஐசாக்கோட ஆவி வந்து நிக்க, இவளும் அதை ஃபீல் பண்ணிட்டு திரும்பி பாக்குறா, ஐசாக் ஐசாக் என்ன விட்டு போயிட மாட்டல, என் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணடா அப்படின்னு அவனை கட்டி அணைச்சு அவங்க கிட்ட கேட்ட உடனே அவனும் ஓகே டூக்கி அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ண, இவளுக்கா பயங்கர சந்தோஷம். அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க, இங்க பாருமா ஐசாக் எல்லாம் வரமாட்டான், நீ அதை மறந்துரு, சில நேரத்துல நம்ம மூளை அது மாதிரி நமக்கு ரிசம்பிள்ஸா காட்டும், அது ஒரு ட்ரிக்குமா, அதெல்லாம் நம்பாதன்னு, அதெல்லாம் ட்ரிக்கா எனக்கு தோணல, எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை பேசுறத கேட்டு, இவனுக்கு எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும்ட்டு வேற வேற கதைகள் பேச ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா பத்தி விசாரிக்கிறா, எங்க அப்பாவா, அவரு படகுல ஒரு நாள் போனாரு, அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்ல, அன்னையில இருந்து எங்க அம்மா தான் என்ன பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, உங்க அப்பாவை நீங்க மிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டு கேட்ட உடனே, இல்ல எங்க அம்மா இருக்கிறதுனால எங்க அப்பா ஞாபகமே எனக்கு வரல அப்படின்னு சொன்னோம்னா, உனக்கு உங்க அப்பா ஞாபகம் வரலையா அப்படின்னு கேட்டே பார்த்து கேட்ட உடனே, ஃபர்ஸ்ட் எல்லாம் அவரு என்ன மாலை கூட்டு போவாரு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாரு, இப்ப எல்லாம் அவர் பார்க்க வரதே இல்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன். சரிவா படகு சவாரி போலாமா அப்படின்னு அவளை கூட்டிட்டு படகுல அங்க இருக்க நதிக்கரையில நீந்தி போயிட்டு இருக்கும் போது, ஹீரோயினும் ஐசாக் கிட்ட, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்குடா, இதை மாத்திக்கோ, கேட்டியும் நானும் எலிபென்ட்ஸ் எல்லாம் சுத்தி பார்க்க போனோம், உன்னையும் கூட்டிட்டு போறேன்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத வெளியில இருந்து சாயோட அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கேட்டிக்கு மட்டும் ஐசாக் கரையோரமா நிக்கிற மாதிரி இருக்கு, அவனை பார்த்துட்டு அது ஐசாக்கான எட்டி பாப்பா பாருங்க. அந்த சமயத்துல தண்ணிக்குள்ள இருந்த ஐசாக்கோட கைகள் வந்து அவள் அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு, பட் நல்ல வேலையா சாய் அவ தண்ணிக்குள்ள முழுகிறதுக்குள்ள அவளை காப்பாத்தி மேல தூக்கிடுறான். சாயோட அம்மாவோ அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பெல் சவுண்ட் கேக்குது அப்படின்ட்டு அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. அவங்க ரூம்ல யாரோ ஒருத்தர் நின்னு தலவாரிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதங்க கிட்டக்க காட்டுறாங்க. அழுகி போன உடல் கைகள்லாம் நடுக்கம் எடுத்து ஒரு டெட் பாடி வந்து தலவாரிட்டு இருந்தா எப்படி இருக்கும், இப்படிதாங்க வாரிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல,
யார் நீ அப்படின்னு கேக்குறதுக்குள்ள அவங்க மேல பாஞ்சு அவங்களை கீழே தள்ளி கழுத்தை புடிச்சு பயங்கர கொடுமையா நெரிக்கும். அவங்களுக்கு மூச்சை விட முடியாது, ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. தாயும் கேட்டியும் வீட்டை நோக்கி படகு வந்துரும். கரையில இறங்கின உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஐசத்தா என்ன புடிச்சு தண்ணியில இழுத்தான் அப்படின்னு சொன்ன உடனே, பாருமா நீ ஒரு விஷயத்த பண்ண நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஐசாக் உங்களை விட்டு போயிட்டான், அவன் திரும்பவும் வரல மாட்டான், இதை நீயும் உங்க அம்மாவும் நம்பணும் அப்படின்னு சொன்ன அந்த குழந்தைய ஓகே சொல்லுது. அந்த சமயத்துல உள்ள இருந்த தாய் அம்மாவோட குரல் கேட்க இவங்க தப்பு தப்பு தவன்னு உள்ள ஓடி வராங்க. அதே செகண்ட் அவங்களோட குரல் கேட்டு ஹீரோயினும் ஓடி வந்து என்ன ஏதுன்னு பாக்குறா. அந்த பாட்டிமாவும் தன்னோட கழுத்தை தானே நெரிச்சுக்கிட்டு தரையில படுத்திருக்காங்க. அதை பார்த்தவ டக்குன்னு அவங்க மேல உட்காந்து அவங்கள தூக்கணும்னு ட்ரை பண்றா. அந்த சமயத்துல ஹீரோ வருவானா, அதை பார்த்துட்டு என்ன பண்றேன்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அம்மாவை அங்கிருந்து தூக்குன உடனே அம்மா டக்குன்னு டேய் இவ என்ன கொல்ல பார்த்தாடா அப்படின்ற பழிய போட்ட உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல நான் உங்க அம்மாவை காப்பாத்ததான் நினைச்சேன்னு திரும்ப திரும்ப வாதாடுறா. பட் ஹீரோ அதை கேக்குற மாதிரி இல்ல, கோவப்பட்டு வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறான். அவங்க அம்மாவை போய் மாடியில படுக்க வச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் ஓடி வந்து கேட்ட உடனே ஒண்ணும் இல்ல, அவ தண்ணிக்குள்ள விழுந்துட்டா, ஐசாக் புடிச்சு இழுத்துதான் சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே இல்ல அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு இவ வாதாட டக்குன்னு அவனுக்கு கோவம் வந்துருது. இங்க பாரு எங்க அம்மாவோட கழுத்து புடிச்சு நெரிச்சிட்டு இருந்தது நான் பார்த்தேன், ஆனா இல்லங்கிற, பட் இப்ப நான் நடந்த உண்மையை சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கேட்டி வரா. கேட்டி இழுத்து வச்சு என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு டார்ச்சர் பண்ணி அவளை கேட்கும் போது அவ பயந்து போய் அப்படின்னு நின்றுட்டு இருக்கா. திரும்பவும் அவளை அதட்டி அதட்டி கேட்ட உடனே இத பாத்துட்டு இருந்த சாய்க்கு கெட்ட கோவம் வருது. கேட்டியோ ஆமாமா ஐசாக் என்ன தண்ணியில புடிச்சு இழுத்தான் அப்படின்னு சொன்ன உடனே பொய்யா சொல்ற, ஐசாக் இப்படி பண்ண மாட்டான், நீ பொய் சொல்ற அப்படின்னு அவளை தர தரன்னு இழுத்துட்டு போக சாயோ தடுத்து இங்க பாரு உனக்கு டிலியூஷன் ஏற்பட்டிருக்கு அந்த குமான் தங்கால, அதனாலதான் குழந்தைன்னு கூட பாக்காம இவள ரொம்ப ஹாரஸ் பண்ற அப்படின்னு அவளை பார்த்து கேட்ட உடனே இல்ல நீ தேவையில்லாம என்ன அக்யூஸ் பண்ற, உங்க அம்மாவோட கழுத்து நெரிச்சுதான் சொல்ற, இப்போ இவ தண்ணியில விழுந்ததுக்கு காரணம் ஐசாக்னு சொல்ற, நான் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்ட்டு கடை கடன்னு அவளோட ரூமுக்கு போய் பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வெளியில வரா. இது எல்லாத்தையுமே சாயோட அம்மாவும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போற கிளாரா, இந்த பொம்மையை வேற தூக்கிட்டு போற, இந்த பொம்மையாலதான் உனக்கு பிரச்சனை, நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்ட்டு அவளை கட்டி அணிச்சு அவளை போக விடாம தடுக்க திரும்பவும் சாய ஒரு அடி கொடுத்துட்டு அவப்பாட்டுல குழந்தைய தரவுற இழுத்துக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுவா பாருங்க. அப்போ ஒரு போய் மரண மாசா அவளுக்கு முன்னாடி வந்து நிக்க அத காருக்குள்ள இருந்தே இவங்க ரெண்டு பேரும் கவனிச்சிடுறாங்க. இருந்தாலும் நீ ஓகே வா நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் அங்க போயிருப்பா. திடீர்னு பார்த்தா காருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்க கேட்டியோ திரும்பி பயந்து போய் பாக்குற சமயத்துல சடனா பின்னாடி இருந்த பேய் டக்குன்னு கிளாராவோட கழுத்தை புடிச்சு நெரிக்க வண்டி அப்படி எப்படியும் ஆடி அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த சாய் குடுகுடுன்னு ஓடி வந்து கேட்டிய வண்டியில இருந்து கீழே இறக்கிறான். கிளாராவோ சும்மா இல்லாம பின்னாடி இருக்கிற அந்த குமார் தங்க பொம்மையை எடுத்து மார்போடு அணைஞ்சுக்கிட்டு ஐசாக் என்னோட கண்ணா வாடா அப்படின்ட்டு அதை குழந்தை மாதிரி தூக்கிட்டு வெளியில வர அதை பார்த்த ஹீரோவுக்கு மனசு இறங்கிடுது. மூணு பேரும் அதே இடத்துல ஹக் பண்ணிட்டு நிக்கிறத அவங்க அம்மா மாடியிலிருந்து பாக்குறாங்க. வேற வழி இல்ல, திரும்பவும் இவங்க வீட்டுலதான் தங்கி ஆகணும். அடுத்து வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல குழந்தை தூங்குற மாதிரி காட்டுறாங்க. கிளாரா உட்காந்துட்டு இருக்க அந்த சமயத்துல சாய் வந்து நாளை காலையில டாக்டர் வந்து பாப்பாரு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதானே உங்க குடும்பத்துக்கும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கிளாரா சொன்னோடனே ஏய் இப்படி எல்லாம் கேட்காத, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானும் தப்பு பண்ணிருக்கேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவகிட்ட அவனும் சாரி கேட்க இப்பயாவது என்ன நம்புறீங்களா அப்படின்னு கிளாரா கேட்ட உடனே எங்க அம்மா தான் உண்மையில பழிய போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதா அவங்க அம்மாவும் வெளியில இருந்து ஒட்டி கேக்குறாங்க. உடனே கிளாரா எனக்கு இங்க இருந்து போகணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோட நாளைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சாய் சொல்றத கேட்டு வெளியில நின்ன அவங்க அம்மா இல்ல இது சரி வராது அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க அவங்களும் ரூம்குள்ள வந்து அம்மா கிளாரா என்ன மன்னிச்சிரு, நீ ஒரு நல்ல அம்மா, நானும் அப்படிதான் என் பிள்ளைய பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான்மா அப்படின்னு சொன்னோட சாய் அவங்கள வெளியில போக சொல்றோம். இருடா நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்ப, உனக்காக நான் ஏதாவது சமைக்கிறேன், நீ இங்கே ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனோடனே நேரா சாய் அந்த குமாந்தங் பொம்மையை எடுத்துட்டு போய் ஆத்துல தூக்கி போடலான்ட்டு பக்கத்துல இருக்க ஆத்துல தூக்கி போடுறான். அந்த சமயத்துல மறுக்கரையில ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது, அந்த இடத்துல ஒரு லேடியோட உருவம் தெரிய இவனுக்கு தூக்கி வாரி போடுது. வீட்டுல அவங்க அம்மா கிராம போன்ல ஒரு ரெக்கார்டிங் போட இந்த பக்கம் அதே மியூசிக்கோட ஹீரோவும் படகு எடுத்துட்டு மறுக்கரைக்கு போறான். அந்த பக்கம் போனவன் இங்கதானே ஒரு லேடியோட உருவம் இருந்துச்சு அப்படின்ட்டு தேடி தேடி பாக்குறான். அவங்க ஒரு சுடுகாடு மாதிரி இருக்குங்க, ஒரு ஷவலும் இருக்கு, அந்த ஷவல் பக்கத்துல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தேடி பார்த்தா இவங்க வீட்டுல அடிக்கடி ஒரு மியூசிக் பாக்ஸ் பிளே ஆகும் இல்லையா, அது கடக்க அதை இவன் கையில எடுக்க இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த பாட்டிமாவோ கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க தோட்டத்துல இருந்த பலவித பூக்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் இடிச்சு ஏதோ ஒரு சூப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவன் விடாம தோண்டிட்டு இருக்க மாறி மாறி காட்டுறாங்க, அம்மா ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றது, இவன் தோன்றது, இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஃபைனலா இவன் தோண்டி முடிச்சுட்டு ஒரு கோரமான எலும்பு கூடு கிடக்கிறத பாத்துட்டு பயங்கரமா அழுகுறான். அம்மா இதெல்லாம் உண்ணாலையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பாக்க இந்த பக்கம் பாட்டிமாவோ ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை எடுத்துட்டு போய் கிளாராவுக்கு கொடுத்து சூப்பர் குடிமா உனக்கு உடம்புல எல்லாம் பறந்து
போயிடும் அப்படின்னு சொன்னோன்னா அவளும் அவங்க அன்போட குடுக்கறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த சூப்பை குடிக்க ஆரம்பிக்கிறா. ரொம்ப டேஸ்டா இருக்கு, இந்த சூப் எதுல பண்ணீங்க அப்படின்னு கேட்க இந்த பக்கம் காட்டுறாங்க. ஹீரோவும் படகுல வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த பாட்டிமாவோ, இது ரொம்ப நல்ல சூப், எதுவுமே பேசாம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுமா, அப்பதான் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ குடிக்கிறதைய பாத்துட்டு நிக்க, இந்த பக்கம் ஹீரோவோ பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனோட படக வேகமா ஓட்டிட்டு வீட்டை நோக்கி வரான். இந்த பக்கம் ஹீரோயினும் சூப்பை குடிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக பெட்ல இருந்து எழுந்து நிப்பாங்க. அவ்வளவுதான், நிலத்தடி மாதிரி போறா, ரெண்டடி எடுத்து வைக்க கான்சியஸ் சுத்தமா இல்லாம அப்படியே அந்த கப்பை கீழே போட்டுட்டு அவளும் விழ அந்த பாட்டிமாவும் வில்லி ஆட்டம் அவளை நெருங்கி வந்து, விடமாட்டேன் என் பையனை நீ எடுத்துட்டு போறதுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க பாருங்க. இங்கதாங்க இன்னொரு ட்விஸ்ட், இப்ப சூப்பை குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்தது ஹீரோயின், அதே மாதிரி வேற ஒரு பொண்ணும் இதே இடத்துல இதுக்கு முன்னாடி இறந்து போயிருக்கான்றத காட்டுறாங்க. பொறுமையா அந்த பாட்டிமா கீழே உடஞ்சு கிடக்குற அந்த பீங்கான்ல இருந்து ஒரு துண்டு எடுத்து அதை கர்ச்சிஃப்ல சுத்தி பெட்ல படுத்துருக்க கேட்டிய சதக்கு சதக்குன்னு குத்திட்டு அவ செத்துட்டாலான்னு துணி எடுத்து பாக்குறாங்க. அந்த இடத்துல யானை பொம்மை மட்டும்தாங்க இருக்கு. அப்பதான் நமக்கே காட்டுறாங்க கேட்டி ஆல்ரெடி இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுகிட்டு பெட்டு கரையில ஒளிஞ்சுகிட்டு சைலண்டா இருப்பா. அந்த சமயத்துல ஹீரோவும் வந்துடுறான். இந்த பாட்டிமா ஒன்னும் தெரியாத மாதிரி பீங்கான் எல்லாம் கீழே போட்டுட்டு அங்க இருந்து போக, ஹீரோவும் மயங்கி கிடக்குற கிளாராவ கையில தூக்கி பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுட்டு அம்மா பாக்க போறோம். அம்மாவோ எதுவுமே நடக்காத மாதிரி காஃபி சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட ஆவேசமா போன சாய், என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்ட உடனே, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு கேஷுவலா அந்த அம்மா பதில் சொல்ல, மறுக்கரையில அவளை கொன்னு புதைச்சிருக்கிய அதை பத்தி கேட்டேன் அப்படின்னு சொன்னோட, எதை பத்தி பேசுற எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு இந்த அம்மா ஏதோ ஒரு தப்ப மறைக்க பாக்க அங்க இருக்க லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது. அந்த சமயத்துல கேஷ்பாக்கு காட்டுறாங்க, இதே வீட்டுல இன்னொரு பொண்ணு இருந்திருக்கா, அந்த பொண்ணை சாய் விரும்பி இருக்கா, அவ பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி அம்மா கிட்ட சொல்லி ஏமா அவளை கொன்ன, என் குழந்தை அவ வயித்துல வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோட, அவங்க அம்மா கோ வந்து பொலிச்சுன்னு ஒரு அறவிட்டு, ஃபர்ஸ்ட் உட்காரடா, அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது அவனுக்கு அப்படின்னு இந்த அம்மா கோவப்பட, சரினு அவனும் சேர்ல உட்காந்துட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகிறான். நீ என்ன சொன்ன, பையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன விட்டு ஓடி போயிட்டான்னு சொன்ன, அவ எப்படி போனமா மறுக்கரையில இருக்கா, அதுக்கு பதில சொல்லு, மயக்க மூட்டு கிடக்குற கிளாராவுக்கும் பதில சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே, இங்க பாருடா ஓடி போனவ உன்னை லவ் பண்ணல, அவ எப்படி செத்தான்னு எனக்கு தெரியாது, கிளாராவும் உன்னை லவ் பண்ணல, நீயும் அவளை லவ் பண்ணல, என்னோட அன்பு தாண்டா உண்மையான அன்பு, உண்மையில நான் தாண்டா உண்மையான அன்பை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பிளிக்கர் ஆயிட்டு இருந்த லைட் எல்லாம் அது தீர்ந்து அது வெடிச்சு அந்த பாட்டிமாவோட கண்ண பதமா தருது. இவனை ஓடி வந்து அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்க வெளியில காட்டுறாங்க. அப்பதாங்க அந்த குழந்தை கட்டில் கடியில இருந்து வெளியில வரா. அம்மா அம்மானு அம்மாவை எழுப்பிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பயங்கர கொடூரமா சாயோட முன்னாள் காதலி வந்து பேயாட்டம் ஆடுறா. அவ அப்படியே சுத்தி சுத்தி பிளிக்கர் ஆக கிரச்சி பையெல்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஹீரோயினும் பொறுமையா தட்டு தருமாறி இறந்து கடந்தவ எந்திரிக்க அதை பார்த்து ஏட்டியோ பயந்து போய் திரும்ப ஒளிஞ்சுக்க கிளாரோட உடம்புல அந்த பேய் பூந்துருதுங்க. அது நேரா பாட்டியும் சாயம் இருக்க ரூமுக்கு போய் ஹீரோவை கீழே புடிச்சு தள்ளி, நீ இதுக்கு மேல எதுக்குடா உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு அவன் கழுத்து பிடிச்சு ஒரே முறுக்கு. அதே இடத்துல அவங்காளி இந்த பக்கம் கேட்டியோ கீழே கடந்த அந்த குமான் தங்க பொம்மை எடுத்து தன்னோட மடியில வச்சுட்டு பயந்துட்டே உட்காந்துருக்கா. இந்த பக்கம் பாட்டிமாவோ பையனை நோக்கி நெருங்கி வராங்க. கிளாராவோ ரத்த வாந்தி எடுக்கிறா. இந்த பக்கம் அவங்க அம்மா ஒரு கத்திரிக்கோளை எடுத்து அவங்க கழுத்துல அவங்களே குத்திக்க அப்பதான் கிளாராவை காட்டுறாங்க. கிளாரா உடம்புல இருந்த பாய்சன் எல்லாம் அவ வாமிட் எடுக்கும் போதே வெளில வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலா அந்த அம்மாவை பார்த்து வேண்டாம் வேண்டாம் விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கதறா. ஆனா அந்த அம்மாவோ தான் பையன் இருந்ததுனால அதே இடத்துல சூசைட் பண்ணிட்டு அவங்களும் இறந்துடுறாங்க. இந்த பக்கம் கேட்டி அந்த குமான் தங்க பொம்மையோட வெளியில எட்டி பார்க்கும் போது திடீர்னு அவளுக்கு பின்னாடி ஐசக்கோட ஆவி வந்து நிக்க, அதை பார்த்து பயங்கரமா பயந்துவா பின்னாடியே நகர்ந்து போறா. ஐசக் அவளை பார்த்து ரத்தம் ஊத்துனபடி பயங்கரமா முறைக்க அது ரொம்ப கொடூரமா இருக்கும். அதை பார்த்த கேட்டியோ மாடியிலிருந்து கீழே விழுந்துடுறா. அந்த நேரத்துல கிளாரா ஓடி வந்து தன் மகளுக்கு என்னாச்சுன்ட்டு பயங்கரமா கதறி அழுகிறா. மேல இருந்த ஐசாக்கும் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். இதுக்கு மேல எதுக்கு இந்த குமார் தங்க பொம்மை அப்படின்ட்டு அந்த குமார் தங்க பொம்மையை எடுத்து அதுகிட்ட சாரி சொல்லிட்டு அதை போட்டு உடைச்சிட்டு தரையில கடந்த கேட்டியை எடுத்து மடியில வச்சுட்டு பயங்கரமா அழ அவளுக்கு உயிர் வந்துருது. இவ்வளவு கொடூரம் நடந்து போச்சுன்ட்டு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணவ மறுநாள் அங்க இருக்கிற ஏரி கரையில உட்காந்து கொஞ்ச நேரம் அதை பார்த்தபடி சோகத்தை வெளிப்படுத்திட்டு அதே இடத்துல உட்காந்து இருக்காங்க. அடுத்து அங்க என்ன கிளம்புற மாதிரி இருக்கு. காலில் ஏறின கிளாரா கேட்டிய பார்த்து சீட் பெல்ட்ட போட்டுக்கோமா அப்படின்னு சீட் பெல்ட்ட போட்டு விடுறா. அந்த நேரத்துல ஓகே டோக்கி மாமி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க கிளாரா கண்ணுக்கு அந்த இடத்துல கேட்டி இல்லங்க, அதுக்கு முதல்ல ஐசாக் உட்காந்துருக்கான். இப்படி ஒரு பங்கமான ட்விஸ்ட் கொடுத்து இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.